கிறிஸ்தோக்கள் பிரி இந்த நாளுக்கான மாலை அண்ணா யாக்கோபு எழுதின நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யாக்கோபு ஐந்து பதினாறு ஜேம்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெவம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும் என்னென்னா நம்ம இதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு வர்றதில்லை எதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாப் பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றங்களை அறிக்கை பண்ண சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரனோ சகோதரியோ அவர்களை ஒரு அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லக்கூடியதாக எப்போ நீ இதை அப்படி செய் இனிமேல் இந்த மாதிரி காரியங்களில் வராத நான் எனக்கு கோவம் இருக்குது இல்லை நான் வந்து ஆபாச படம் பார்க்குறேன் இல்லை நான் வேறு காரியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை செய்து அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஊக்கமாக ஜபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது ஒருவருக்காக பறிந்து மற்றவர்களுக்காகி நான் பேசும்போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் என்னாகும் பதினோராவது அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் வாசிக்கிற பாருங்கள் பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்த சிலரை பட்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று அங்கே ஜனங்களுக்கு எதிராக ஒரு அக்கினி இருந்து மக்களை பட்சிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்போ மோசையிட்ட போய் ஜனங்களெல்லாம் அறிக்கையிடுறாங்க நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடும்போது மோசை என்ன பண்ணுறாரு தேவன்கிட்ட பரிந்து பேசுகிறார் ஜனங்களுக்காக அப்போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அந்த அக்னியை நிறுத்துகிறாரு அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் தபாரா என்று பேர் வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் என்ன பதினோரா வாசிங்கன்னா புரியும் அப்போ இங்கே யாக்கவு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது ஏன்னா மோசே தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாக இருக்கிறான் அதனால மோசே மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்து அங்கே ஒரு பெரிய விடுதலையே கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அதனால தான் என்ன சொல்றாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஜபிக்கக்கூடிய மக்களாக ஒருவரை ஒருவர் ஜபத்தில் தாங்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அங்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அதனால் நம்மளும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கக்கூடிய மக்களா ஆண்டு இவர்களுக்கு ஆய் நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா சபை என்பது ஒரு சரீரமாக இருக்கிறது அதனால் சரீரத்தில் ஒரு அங்க ஒவ்வொரு அங்கமும் இசைவாய் இணைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஒருத்தருக்கு வேதனை ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குதா ஏன்னா கர்த்தராயை ஏசு கிறிஸ்துனுடைய சரீரம் தான் சபை சபைக்கு தலையாறு கர்த்தராய ஏசு கிறிஸ்து நீங்கள் நான் எல்லாமே என்ன சரீரத்தில் ஒரு அங்கம் அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஊக்கமாக ஜபிக்கிறோம் அதன் மூலமாக தான் என்ன ஆகும் நம்ம மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஜபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கக்கூடிய காரியம் நீங்கள் நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு மனசில் ஒரு பாரத்தை போடுவார் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி அவங்களுக்காய் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்போது என்ன நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமாக ஜபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம யாருமே நம்முடைய சுயநீதியில் தேவன்கிட்ட போகலை நம்ம எல்லாம் எப்படி கர்த்தர்கிட்ட போகிறோம் தேவன் நம்மளை ஆக்கும்படி ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தொன்று என்ன சொல்லுது நாம் தேவன் நீதியாகும்படிக்கு ஒரு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்காக நாம் வாழக்கூடிய ஒரு காரியம் அப்போ எனக்கு அருமையானவர்கள் நம்ம என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜவம் பண்ணி நாம் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளும்போது அந்த ஜபம் என்ன மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அது அவர்களையும் தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ இது கத்தோலிக்க சபையில் போய் ஒரு பாதிரியார்ட்ட போய் நீங்கள் வந்து ஐயா நான் அந்த குற்றம் செஞ்சேன்னு சொன்னால் அவர் மன்னிக்கிறாரே அப்படி கிடையாது எந்த ஒரு மனுஷனும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியவே முடியாது தேவன் ஒருத்தரால் தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் அப்போ என்ன செய்கிறோம் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை செய்யும்போது ஒருவரோடு ஒருவர் நாம் ஒப்புதலாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம போது நம்மளுடைய ஜபங்களை கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஜபிக்கிறவங்களா இருப்போமா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ என்ற சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமாய் ஜபிக்கிறவர்களாய் தாங்குகிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க அப்படி செய்வதற்காய் நன்றி கத்தரும் ரச்சகருமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்